நெருங்கி நாங்கள் மத்தியாக 7 அதிகாரத்தில் யேசுவா ரெண்டு பாதைகள் ரெண்டு வாசல்கள் அதில் எதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்றும் அதை கட்டளையிட்டார். மத்தியாக 7 13 குறையின வாசல் வழியாக உள்ளே பிரவேசியுங்கள். அழிவுக்கு போகிற வாசல் அகலமும் வழி விசாலவுமாயிருக்கிறது. அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அவர்கள் அழிவுக்கு போகிற பாதையை அவர் தெரிவு செய்ய வேண்டியதில்லை. ஜீவனுக்கு பாதை அதை தெரிவு செய்யாவிட்டால் அடுத்தது அழிவின் பாதை தான். யேசுமாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்படியாதவர்கள் பேய்க்கு பின்னால போக வேண்டியதான். There is no middle. நடுத்தர பகுதி இல்லை. இதானேமாக பலருக்கு விளங்குறது இல்லை. ஐ மீன் So we see a similar thing in the old covenant. All right. வித்தியாசமான மொழிபெயர்ப்புகளில் வாசிப்போம். ஓகே, பாகமும் 30 ஜீவனையும் நன்மையையும் 15 மரணத்தையும் தீமையையும் என்று உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீ வாழ்ந்து பெறுவதற்கும் நீ சொந்தமாக போகிற தேசத்திலே உன் தேவனாகிய யெகோவா உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் நீ உன் யெகோவாவாகிய தேவனாகிய யெகோவாவில் அன்பு செலுத்தவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஓகே, இங்க இதுல இப்படி இருக்கு. இங்க பாப்போம் வேறு. இன்று நான் வாழ்வையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையையும் உனக்கு முன்பாக தெரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கிறேன். It gives us an option.
நமக்கு மரணம் ஜீவன், நன்மை தீமை நன்மை, அடுத்த இதுல பார்ப்போம். அப்பதான் தனியா வாதையை கைக்கொள்ளலாம். 30:15, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் என்று நான் உனக்கு முன்பே வைத்தேன். மரணம் ஜீவன், நன்மை தீமை, ஒப்பிட்டால் மத்தியாகோட அதே மாதிரி இருக்குது அல்லவா? மத்தையு 7:13, குறுகின வாசல் அகலமான வாசல், இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே போங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேடென்று சொன்னால் அழிவு, இரண்டாவது மரணம், இடையிலே ஒன்றுமில்லை. But the Catholic Church, I think, I don't know about now, they believe a thing called purgatory. உத்தரிப்பு ஸ்தலம் அப்படி ஒன்று இல்லை வேத புத்தகத்திலே. கேட்டுக்கு அழிவுக்கு போகிற வாசல் விரிவும், வழி வாசல் வழி விசாலமுமாய் இருக்கிறது அகலம், அதன் வழியாய் பிரவேசுகிறாரு. யார் இந்த அநேகம் பேர்? யேசுவா சொல்லுகிறார், those who read the Bible, those who are Christians, சும்மா பேரளவிலே யூதர்களாக இருக்கிறவர்கள். எதை தெரிவு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார். எத்தனையோ பேர் இதை தெரிவு செய்யாமல் இடுக்கமான வாசல், குறியின வாசல், எதிரை நேரஞ்சல் people just live without making a choice. தெரிந்து கொள்ளாமல் சூரியனால ஒரு கிறிஸ்தவ கூட்டம் என்று ஒரு மண்டபத்துக்கு போய் வீட்டுக்கு போவார்கள். நேசமாடோ
செய்யாமல் அதற்கேற்றபடி ஜீவிக்க முடியாது. ஜீவனுக்கு போகிற பாதை என்று சொன்னால் ராஜ்யத்துக்குள்ளே போகும் பாதை. அந்த பாதையின் நெருக்கம், அதனுடைய வாசல் இடுக்கம். எதை தெரிவு செய்யும்படிக்கு யேசுவா மூலம் டாடி சொல்லிக் கொடுக்கிறார், Enter through the narrow gate. இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை, கீழ்ப்படிவு உள்ள ஜீவியம். உலகத்திலே கலந்து கொள்ளாமல் உலகத்தாருடைய வாழ்க்கையை மறுபடியும் கொப்பி அடிக்காமல் சன்னியாசிகளை போல இருக்கிறதல்ல யேசுவாவுக்கு பின்னாலே போவது. அதுதான் அந்த இடுக்கமான பாதை, குறுகிய வாசல், அது கஷ்டம், மிக கஷ்டம். உலகத்தோடு ஒத்து போக முடியாது. இதோ நாட்கள் வந்திருக்கிறது, பிசாசு தன் பக்கம் இழுப்பதற்காக கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களையும் பேரளவிலே யூதர்கள் எனப்பட்டவர்களையும் அவன் தன் பக்கம் இழுக்கும்படிக்கு சோதனை தொடங்கும். இவர்களை ஏற்கனவே குறுகிய வாசலையும் நெருக்கமான பாதையும் தெரிவு செய்யப்பட்டால் நீ வாலிப பிள்ளையா இருக்கலாம், it doesn't matter. You want to enjoy life, this life, go ahead. No problem. இந்த வாழ்க்கையை கொண்டாட, இந்த வாழ்க்கையை ஒரு சேர்க்க, இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ள, அதுக்கெல்லாம் யேசுவா நிறைய சொல்லி இருக்கிறார். அப்படியே செய்யலாம். நீ நன்மையை தெரிந்து கொள், நீ வாழ்க்கையை தெரிந்து கொள், நீ ஜீவனை தெரிந்து கொள், இப்படி அல்லவா சொல்லி இருக்கிறார். பாவம் 30:15. You choose life. I don't know, somehow I feel some of the people who are probably sleeping. பத்தொன்பதாவது வார்த்தையிலே பாகமும் 30, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் வாழும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். வாழ்க்கையின்
வாழ்க்கையை தெரிந்து கொள். நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை ஜீவன். வார்த்தை வாழ்க்கை, வார்த்தை யேசுவா. அவர் இருந்தார் பழைய உடன்படிக்கையில். He was a word. தெரிந்து கொள். பல தெரிவு செய்யாமல் இருக்கிறார்கள். இன்னும் பலர் லேசான வாழ்க்கையை தெரிவு செய்திருக்கிறார்கள். அகலமான பாதை, விசாலமான வாசல், விரிவான வாசல். கிறிஸ்தவர்கள் இவர்களை ஜீவியம் பாடல் ஆடல் உலகத்தை உருகை சூரிய நாளிலே மண்டபத்திலே சேருதல், மட்டுமடிக்கு சுத்தமாத்து அதிகள் உலகத்தாரை போல ஒரு ஃபார்ம் ஃபேலா பண்ற நேரமோ உருட்டும் திரட்டும் பொய்யும். ஏன் அவர்களிடத்திலே உண்மை இல்லை, உண்மை அண்டை கொண்டு வரப்படவில்லை. இஸ் ஆர் ஆல் பேகன் கிறிஸ்டியன்ஸ். ஒரு காரியம் என் இருதயத்திலே போடப்பட்டது, அதை உங்களோடு பயந்து போட போகிறேன். All right, you ready? Let us look at what happened in the Garden of Eden in a different angle, with a different focus. ஏதே தோட்டத்திலே நடந்து முடிந்த அந்த வாழ்க்கையின் கதை for the story. ஆதி மனுஷர்களாக ஆதாம் தேவாள், அதி உயர்ந்த தேவன். சுருக்கமாக்கி சொல்றேன், இதனுடைய வெளிச்சம் அங்கு கிடைக்க வேணும். அதி உயர்ந்த தேவனும் மகனும், மகன் அதிலே வார்த்தை இருந்தார். வார்த்தை தேவனோடு இருந்தார். வார்த்தை தேவனாய் இருந்தார். ஆதாமில் அன்பு கூர்ந்து அவனை அதிபதியாக வைத்து பூமியை ஆளும் பொறுப்பை அவனுக்கு கொடுத்து சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் படிக்க செய்து கட்டளையிட்டு, நாவு அவர் ஆதாமிடம் என்ன கொடுத்தார்?
தேவன் அதி உயர்ந்த தேவன மகனும் வார்த்தையை கொடுத்தார். இந்த வெளிச்சம் என்ஜாய் களி கூர்ந்து உனக்கு இதை கொடுத்த அதி உயர்ந்த தேவனுக்கு உன் இருதயம் நன்றியால் நிறைஞ்சிப்போம். வெல் கிடைக்காதாக்களுக்கு ஏலாது வார்த்தையின் உட்பிரவேசம் வெளிச்சம் தரும். நவ் தேவன் வார்த்தையை கொடுத்தார் ஆதாம் இடத்தில், ஏவாள் இருக்கவில்லை. ஏன் இன்னும் ஏவாள் சரிசிக்கப்படவில்லை. எப்படி சொல்லுவீங்க வார்த்தையை கொடுத்தாருண்டு? சரி, ஆரம்ப புத்தகம் 2:16 தேவனாகிய யெகோவா மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலே உள்ள அனைத்து மரங்களின் பழங்களையும் தாராளமாக சாப்பிடலாம். That's the right word. Surely you can eat. யாராவது உன்னோட இருக்கிறவர்களோ உன் பிள்ளைகளோ, அப்ப இது இதை நான் எடுத்து சாப்பிடலாமா? கட்டாயம், தாராளமாக. ஷோ சொன்ன. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம், அதை நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாக இருந்தார். யெஷுவா வார்த்தை வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. ஓகே, தென் யோகனான் 1:1, தென் யோகனான் முதலாம் யோகனான் 1:1-2. What was from the beginning? Now, Adam received the word. இது தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வழியை, தம்முடைய உண்மையை, தம்முடைய ஒழுங்குகளை, தம்முடைய உடன்படிக்கையை, தம்முடைய வார்த்தையை யார் அவ்வளவும்? யெஷுவா, மெஷியா. ஆடம் அதை வாங்கினான். அந்த வார்த்தை தான் யெஷுவா. ஆடம் ஏதேனிலே பெற்றுக்கொண்டது யெஷுவா. கட்டளை எல்லாம் கொடுத்தார். கட்டளை யார்? உண்மை யார்? ஒழுங்குகள் யார்? டோரா யார்? வார்த்தை, உண்மை எல்லாமே யெஷுவா தானே, அவரது மகன். ஓகே, சோ ஆடம் பெற்றுக்கொண்டான். எவள் சிருஷிக்கப்பட்டாள்? அவன் பெற்றுக்கொண்ட கட்டளை, வழி, உண்மை,
ஆலோசனை ஒழுங்குகள் திருப்பி சொல்றேன். So that you can get hold what happened. ஆரம்ப புத்தகம் 2:16. Because this is so important to get out of this earth. And we don't live for this. இந்த வாழ்க்கைக்காக ஜெபிக்காமல் வருது ராஜ்யம். அதுக்கு இப்பவே நீ துள்ளி குதிக்க வேண்டும். He is coming to Israel. Okay. Listen carefully. வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஆதாம், அதாவது மகனை பெற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை, இந்த கட்டளை, இந்த ஒழுங்கு அல்லது யேசுவாவை குறித்து அவன் பெற்றுக்கொண்ட யேசுவா விளங்கியிருந்தானே. வார்த்தை கொடுத்தது டாடி, யேசுவாவை கொடுத்தது. அவனது மனைவி ஏவாள் சேர்ச்சிக்கப்பட்டாயிட்டு அவளுக்கு இந்த வார்த்தையை தான் பெற்றுக்கொண்ட உண்மையை, கட்டளையை, வழியை, ஒழுங்கை அவருடைய மகனை ஏவாளுக்கு கொடுத்திருக்க வேணும். என்ன விதமாக கொடுத்தான், என்ன விதமாக ஏவாள் பெற்றுக்கொண்டாள் தெரிய வருகிறது. Now the dragon came. Raja the Bambu Vandadu. மூன்றாவது அதிகாரம். தேவனாகிய யெகோவா உண்டாக்கிய அனைத்து காட்டு உயிரினங்களை விட பாம்பானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது பெண்ணை நோக்கி, அதாவது ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களின் பழங்களையும் சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னாரா? என்ன விதமான ஒரு ட்விஸ்ட், கயிறு முறுக்கிற மாதிரி அதற்குள்ளப்பி அவர் சொன்ன வார்த்தையை மாற்றி, வார்த்தை யார்? யேசுவா. So Satan presenting a duplicate Yeshua to Eve. என்ன யோசிக்கிறாய்? உலகம் எங்கும் இதைத்தானே நடத்தி வச்சிருக்கிறான். தேவன் சொன்னதா, தோட்டத்திலே இருக்கிற எல்லா மரங்களின் பழங்களையும் முழு ஆப்போசிட் எதிர் சாப்பிட வேணாம் என்று சொன்னவராய்? ஐயோ, சொன்னாரா? சொல்லு சொல்லு சொல்லு. எல்லாம் அருங்கள். குள்ளப்பிலான் மனதை தேவன் கொடுத்த வார்த்தையை குழப்பி
வேறொரு இயேசுவாவை உருவாக்கி வேறொரு வார்த்தையாக மாற்றி அதை ஏவானுக்கு கேள்வி மூலம் கேட்டு கொடுக்கிறான். தன்னுடைய வஞ்சிப்பான டூப்ளிகேட் இயேசுவை வார்த்தையாக கொடுக்கிறான் ஏவாளுக்கு. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவான். அடம் மெய்யான இயேசுவாவை வார்த்தையை உண்மையை தேவனிடத்தில் இருந்து பெற்றான். ஏவாள் பாம்பினிடத்தில் இருந்து அதை போல ஒரு தாளிசம் போட்ட ஒரு வார்த்தையை உண்மை என்று நம்பக்கூடிய பொய்யை தேவனுடைய வார்த்தை யேசுவா பிசாசுனுடைய வார்த்தை அதே மாதிரி இருக்கிறது. டூப்ளிகேட் யேசுவா. உலகங்கள் இன்று வரை அவன் கொடுக்கும் இயேசு அங்கால பாபம் தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களின் பழங்களையும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஏவாள் மறுமணி கொடுக்கிறாள். வார்த்தையை குழப்பி தன்னுடைய வார்த்தையை வஞ்சிப்பை பொய்யை சொற்களை கொடுத்த பேயின் இடத்திலே மறுமொழி கொடுக்கிறாள். ஏவாள் உண்மையான வார்த்தையை நம்ப விடாது, உண்மையான இயேசுவாவை பெற்றுக் கொள்ளும். Can't sit and say these words. Never go to the party, party, but I will call up in a Satanin woolier and they get ten a bear call up தங்களுக்கு உருவாக்கின ஒரு வார்த்தை எடுத்து இயேசுவா இன்னும் ஒரு வேறு ஒரு இயேசு நல்லவர், ரட்சிக்கிறார், கண்ணி தொடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கடைசி மட்டும் கைவிடாது இருப்பார், உன்னை தூக்கி சுமப்பார், உன்னை ஆசிர்வதித்து உன் குடும்பத்தை ஏதேனே போல உயர்த்துவார், வாக்கு தத்தங்கள் எல்லாமே உன்னுடையது, கவலைப்படாதே. ஏவாள் இன்னும் ஒரு இயேசு, இன்னும் ஒரு செய்தி. வந்தது என்ன? வேறு ஒரு ஆவி. ரெண்டு குறிதர் 11:4 Did you get the picture? இவ்வளவு நேரம் நான் சொன்னது. உண்மையான வார்த்தையாக, உண்மையான கட்டளையாக டாடியும் மகனும் தங்களது கட்டளையை, வார்த்தையை, உண்மையை ஆதாமிற்கு கொடுக்க ஆதாம் அதை பெற்றுக்கொண்டார். நான் வாட்
ஈவ் அவள் ஆதாமின் இடத்தில் இருந்து பெற்றதை எப்படியாக அவள் அறிந்து கொண்டாள்? குழப்பின நேரம் அவளும் குழம்பி பிழையாக எல்லாம் சொல்லி அங்கால பார்க்கிறோம். மரத்தை தொடவும் மனம் என்று சொல்லிட்டாள். எங்க போயிருக்க குழப்பம்? இன்னும் ஒரு வார்த்தை, இன்னும் ஒரு உண்மை எனப்பட்ட பை. உன் மனதிலே வர யோசனைகள் உண்மையான வார்த்தையா, வேறெங்கே, அல்லது ஏவாள் கேட்ட பொய்களால் உன் யோசனைகள் அதன் வேறெங்கே? ராட்சத பாம்பு, அதான் பவுல் இரண்டாம் குறுநீர் 3:10 இரண்டாம் குறுநீர் 10:3 தொடக்கம். யூ கேர்லெஸ் அபவுட் வாட் வாஸ் கமிங் இன்சைட். தேவன் கொடுத்த தோட்டம் உன்னையும் ஏன் அந்த பாம்பை விட்டாய்? இப்ப பாம்பு குழப்பமான கேள்வியை கேட்டதும் அவள் பதில் கொடுக்கிறார். நாங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்களின் பழங்களை சாப்பிடலாம், இல்லை இல்லை தாராளமாய் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் பழத்தை குறித்து தேவன் சாகாமல் இருக்க, இல்லை சாகவே சாமீர்கள் சாப்பிடும் நாளிலே அநேக பேர் தோற்கடிக்கப்படுவார்கள். குடும்பங்கள், தாய்மார், தகப்பன்மார், பிள்ளைகள் முறைப்பாக. நான் சொன்னேன், பாம்பு வீட்டுக்கு வந்து உன்னோடு படுத்திருக்கிற பிள்ளையை சுருட்டி எடுத்து கொண்டு போம். பாம்பு அஞ்சாறு கதவை அவள் திறந்து போட்டு நடுராத்திரியிலே போவாள். உனக்கும் புருஷனுக்கும் ஒன்றுமே அறியாதிருப்பீர்கள். நாட்கள் இதுக்கு மேல் மிச்சமா என்ன சொல்லுவது? நாங்கள் தோட்டத்திலே உள்ள மரங்களின் பழங்களை சாப்பிடலாம், பழையான மறுமொழி, பழையான வார்த்தை. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் பழத்தை குறித்து தேவன் நீங்கள் சாகாமல் இருக்க நோ அப்படி சொல்லவில்லை. அதை சாப்பிடவும் அதை தொடவும் வேண்டாம். வார்த்தையோடு கூட்டினால் வார்த்தையிலே இருந்து கழித்தாள். கூட்டி கழிச்சு தனக்கு மனதில் வந்ததை பாம்பிட்டை சொன்னாள். யூ கான் வின் தி டெவில் தட் வே. வார்த்தையை தாறுமாறாக சொல்லி குழப்பமாக சொல்லி பேய வெல்லவா? மனதில் ஏற்படுகிற போராட்டத்தை நீ வெல்வதற்கு உனக்கு இது தெரிய வேணும். இந்த வார்த்தையினாலதான் யேசுவாவும் வென்றார், ஜெயித்தார்.
கொண்டு சொல்லவில்லை. பொய். பைக்கு தெரியும் அவள் ஏற்கனவே தந்த வலைக்குள்ள கால வச்சிட்டாள். புரியகாரம் பக்கத்தில் நிற்கிறான். நான் தான் வாய் திறக்கவில்லை. அதுக்கு பாரு நான் பிறகு அப்பொழுது பாம்பு லைவ் த டிரான்ஸ்லேஷன் அவன் சாட்பன். அப்பொழுது பாம்பு எவாளை நோக்கி, நீங்கள் சாவதே சாவதில்லை. அவள் அப்படி சொல்லவில்லை. அவள் பிழையாய் வழங்கிக் கொண்டாள். அரைகுறையாக யேசுவாவை பெற்றுக் கொண்டாள். அரைகுறையாக யேசுவாவை விசுவாசித்தாள். ஏன் தொட வேண்டாம் என்று அது கூட்டியாச்சது. நீங்கள் சத்தமின் மோட்சம். ஓய தேவனுக்கு தெரியும். இயேசு கைவிடார். ஒரு கால் ரட்சிப்பு பெற்றாய் அல்லவா. அவரை ஏற்றுக்கொண்டு பயப்படாதே. முடிவு பரியந்த நீ நச்சிக்கப்பட்டிருக்கிறாய். ஓய்யா அவருக்கு தெரியும். இன்று வரை வெளி இடங்களிலே, இந்தியாவிலே, இலங்கையிலே பேசப்படுவது, கொடுக்கப்படுவது தேவன் கொடுத்த வார்த்தையாகிய யேசுவால். அவள் கூட்டி கழிச்சு சொன்ன மாதிரி அந்த யேசுவா தான் கொடுக்கப்படுகிறது. கலங்காதே, பயப்படாதே, தேவன் உன்னை கைவிடார். மேட் இன் இந்தியா. அதை வாங்கி எடுத்தது சைனாக்காரண்ட சாமான்களை வாங்குற மாதிரி இலங்கையும் மற்ற நாடுகளும் வாங்கி எடுத்தது. இது கொண்டு போகுது எல்லா நாடுகளுக்கும். பேயின் டூப்ளிகேட் யேசுவாவை squalling ball yell at me doesn't bother nothing doing பாம்பு அவளை நோக்கி, நீங்கள் சாகுபதி சாபதில்லை, நீங்கள் இதை சாப்பிடுமனா. இதெல்லாம் சொன்னது இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இன்று வரை ஐரோப்பா, அமெரிக்கா, மற்ற இடங்களுக்கு பிரச்சனைகள் மூலம் சிதறுண்டு போன தமிழர்கள் இன்னும் எத்தனையோ பேர் கேட்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். கிறிஸ்தவ கூட்டம் எனப்பட்ட சபை என்று சர்ச் என்று வாயிலிருந்து சொல்லப்படாது. இது வாயிலை கேட்க மாட்டாய். ஏதாவது மிக முக்கியமாய் சொல்ல வேண்டியிருந்தால் விளங்குபடிக்கு சொல்லுவேன். I'm not going to speak. அழைக்கப்பட்ட கூட்டம் யோகனானுக்கு சேச்சண்டா தெரியாது. அதுதான் வெளிப்படுத்தணும் புத்தகம் எழுதுனது. ஆதாமுக்கு கிடைச்ச வார்த்தையும் ஏவாள் ஆதாமிடம் இருந்து பெற்று அதை கேள்வி கேட்க பேய் பாம்பு சொன்ன வார்த்தையும் பார்த்தீங்களா, சாகாமல் இருக்க. எப்பொழுதும் கேட்டாலும் அறிவுக்கு வராத பொம்பளைகள் மாதிரி சிலர்
அது ஏதேன்னு துவங்கிட்டு. ஆனா அதே நேரத்தில் ஆதாம் வந்து எப்படியாய் தான் பெற்றுக்கொண்ட இயேசுவாவை, பெற்றுக்கொண்ட வார்த்தையை, பெற்றுக்கொண்ட கட்டளையை, பெற்றுக்கொண்ட உண்மையை, பெற்றுக்கொண்ட வழியை, பெற்றுக்கொண்ட கட்டளையை, அதெல்லாம் செய்துதான் அந்த ஆரம்ப புத்தகம் 2:16. பைபிள் கழிச்சல சொல்லி தரல, இப்படி வஞ்சிப்பு. ஏவாள் பாம்புக்கு மறுமொழி கொடுத்த வார்த்தை இப்பளை கூட்டி கழித்து, அதாவது ஆதாமருடைய கொடுக்கப்பட்ட வார்த்தை, கொடுக்கப்பட்ட யேசுவா அதை அப்படியே சாத்தானுக்கு பிரசன்ட் பண்ணவில்லை. சாத்தான் என்ன செய்தான்? நீங்கள் சாகுபதி சாவதில்லை, அன்றைக்கு மோட்சம் போகிறீர்கள். இஞ்ச தொடங்கின வருத்தம், செத்தபின் மோட்சம், செத்தாலும் ஆத்மா பிரிஞ்சு அங்கே போயிருக்கும். ஒன்று மோட்சத்தில் அல்ல நரகத்தில், மோட்சம்தான் நாங்கள் போய் இருக்க வேண்டிய இடம். இப்படியெல்லாம் ஏதேனின் நஞ்சு இதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும். இதை குறித்து நான் உங்களோடு பேசப்படும் என்று ஆழமாக சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. கண்கள் திறக்கப்படும். அப்படியானால் குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே கொண்டு வந்து, இருளை வெளிச்சமாக்கி கோணலை நேராக்குவேன். 42:16. இருளை வெளிச்சமும் கோணலையின் பாவத்தினால் தேவனை அறிய வேண்டிய அறிவு உள்ளான கண்கள், கேள், மனம் எது குருடானது. இவன் சொல்றான் திறக்கப்படும். You want to see some more? Okay, I'll show you. Go with me to Apostle 26. This was my first light that I mean, regarding the Uliyathin Pali. I felt as if he was talking to me direct. Apostle 26. நேரண்டு பேசுற மாதிரி அந்த நாள் 81-82 இல்லை 1900. 26:17 யேசுவா பாலுக்கு பேசுகிறார், நான் உன்னை உனது சொந்த மக்கள் உன்னை துன்புறுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன். யூதர் அல்லாத மக்களிடமிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். நான் உன்னை
இந்த மக்களிடம் அனுப்புகிறேன், உண்மையை இந்த மக்களுக்கு நீ காட்டுவாய். அதனால் மக்கள் இருளிலே இருந்து ஒளிக்கு திரும்புவார்கள். சாத்தானின் அதிகாரத்திலே இருந்து தேவனிடம் திரும்புவார்கள். மேலும் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும். என்னை நம்புவதால் பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷர்களோடு அவர்களும் பங்கு பெற முடியும் என்றார். இதிலே அப்படி ஆய்போடவில்லை. விவல் செய்கிய கண்களை குறித்து சொன்னது. அப்போஸ்தலர் 26 18 So how long it just takes to show one scripture? சுய ஜனத்தாரிடத்தில் இருந்து அந்நிய ஜனத்தாரிடத்தில் உங்களை விடுதலையாக்கி அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை விட்டு ஒளியின் இடத்துக்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் தருமபடி அவர்களுடைய கண்களை திறக்க. சாத்தான் என்ன சொன்னான்? உன் கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு அப்படியான நச்சைதான் கூறப்படுகிறது. இன்னும் ஒரு யேசுவா ஆசீர்வதிக்கும் யேசுவா, வாக்குத்தத்தங்களை அருளும் இயேசு, குணமாக்கும் இயேசு, கைவிடாத இயேசு, மனமிறங்கும் இயேசு, இதுதான் அறிவிக்கப்படுகிறது. இன்று வரை மோஸ்ட் ஆஃப் ஏசியா, அண்ட் ஐ வுட் சே வெரி ஸ்பெஷலி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, a wrong Jesus is being preached 99% of the time. Say what do you say? ஆகையினாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். வாக்குத்தத்தங்கள் என்கிற சமுத்திரத்திலே பிடிபடுகிறார்கள். கீழ்ப்படிதல் கட்டடியிலையும் அல்ல, அதி உயர்ந்த தேவனின் அன்பின் பாஷை எது தெரியுமா? The love language
of the Father and the Son, the love language, obedience, did it go? Obedience. கேள்படிவு அன்பும் கேள்படிவு அதுவே அவரது அன்பின் வார்த்தைகள். பிசாசு சொன்னான் உங்கள் கண்கள் திறக்கப்படும், சாகவே சாவதில்லை. பொய். கிறிஸ்தவ சபைகள் உலகெங்கும் இன்று வரை அதை பிடிச்சு சாப்பிட்டு விழுங்கி செமிபாடு அடைந்து அப்படியான ஒரு டூப்ளிகேட் யேசுவாவை இயேசுவை அறிவிக்கிறார்கள். ஏதோ அவர்களுக்கு தெரிஞ்ச அவர்களது மச்சான் பக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிற இயேசு. டாடி கேவ் த ட்ரூ யேசுவா டு ஆடம். ஆதாமுக்கு மெய்யான யேசுவா வார்த்தை உண்மை வழி கட்டளை கொடுத்தார். ஓகே. பிசாசு உண்மையான யேசுவா சரியாக அறிந்து கொள்ளாத வார்த்தையை கட்டளையை ஆதாமனிடம் இருந்து பிதற்றி பேசி கூட்டி பேசி கழித்து பேசி பிடிபட்டாள். அவன் இன்னும் ஒரு டூப்ளிகேட் இயேசுவை பிரசன்ட் பண்ணினான். இருக்கு, அவருக்கு தெரியும் உங்கள் கருங்கள் திறக்கப்படும். இதெல்லாம் இவ்வளவு கவலையா இருக்கு, இப்படி கேட்டுட்டியா? சாத்தான் கொடுத்த டூப்ளிகேட் யேசுவா அவனது வார்த்தை, இவள் நம்பின வார்த்தை இன்று வரை 95 மேலே ஊழியர்கள் அமெரிக்கர், கனடா, யூரோப் அண்ட் ஆல்சோ ஏசியன்ஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா பிரசங்கிக்கப்படுகிறது. கீழ்படிவில்லாத ஒரு யேசுவா, உண்மையற்ற ஒரு யேசுவா. வாங்கி சாப்பிட்டார்கள். பொய்யை சாப்பிட்டார்கள். பிசாசு கொடுத்த இயேசு மாதிரி அந்த வார்த்தை இவனுக்கு தெரியும். சாப்பிடும் நாளில் நீங்கள் அவரை போல இருப்பீர்கள். இதானே அவருடைய திட்டம். பயப்படாதே, கலங்காதே, இவாள் கண்ணீர் துடிப்பார், நீ பயப்படாதே, உனக்கு செத்தபின் மூச்சம். இவாள் உலகம் நம்பி போட்டது. இவாளோட
ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த நேரம் டூப்ளிகேட் பொம்மையான ஒரு இயேசுவை, கடலாசி பூவை, பிசாசு இன்று வரை சொல்லிக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிற வேறு ஒரு இயேசுவை பெற்று சாப்பிட்டாள். ஆனா அவனு தான் தெரிந்து கொண்டு எவள் வஞ்சிக்கப்பட்டாள். நர்லசன் ஆதாம் அவனுடைய பாரதூரமான குற்றம் எது? தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டான். புறக்கணித்தான். அவருடைய கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஏதோ தான் ஒன்று இருந்தான். மனைவிக்கு எவளுக்கு சரியாய் கற்றுக் கொடுத்தானோ இல்லையோ, நான் நீதிபதி அல்ல. I don't know why she confused in front of that snake. நாங்கள் ஒன்னும் சொல்லல. அந்த ராட்சத பாம்பு வஞ்சிக்கப்பட்டு வாங்கி எடுத்தால் டூப்ளிகேட் இயேசுவை, இப்பொழுது உலகம் எத்தனையோ பேர் டூப்ளிகேட் இயேசுவை விசுவாசித்து நல்லவர் கைவிடார், கண்ணி துடைப்பார், அரவணை பாரு அரவணை பார். 28 பாடல் கீழ்படிவை குறித்து சொல்ல மாட்டான். ஏன், உனக்கு என்ன ஊழியம்? Either you are a PP or a SAP. PP is Pamba Pastor. Same. SAP is Self-Appointed Pastor. God never chose you. அவர் உன்னை தெரிவு செய்திருந்தால் அவருடைய உண்மையை, அவருடைய மகனை ஆக்கள் விரும்பினானோ வில்லாமல் விட்டாலோ, you have to present that. அவர் கொண்டு வந்த செய்தியை நீ அறிவிக்க வேணும். என்ன பறையாடுகிறாய்? ஜனங்களுக்கு தெரியாது, அவர்கள் வீட்டுக்கு போய் ஆராய்ந்து படிக்காதவர்களுக்கு. அதுவும் இப்ப இந்த சைனா வைரஸ் வந்திருக்கிற நேரத்தில் வீட்டோட கிடைந்தானே, வீட்டுக்குள்ள இருந்தானே, வீட்டுக்கு குறையில மேலே இருந்தானே, அவர்கள் மனம் பெறப்போது இதைகளை தொடர்ந்து படிக்க. Can't you see? We're getting near the time. எவளை போல டூப்ளிகேட் இயேசுவை பெற்றுக் கொண்டவர்கள் சபையிலே நிறைந்திருக்கிறார்கள். And these people will do one thing. They will not obey. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கடதாசி பூவாகிய பூவை போல பொய்யான ஒரு இயேசுவை, வேறு ஒரு இயேசுவை வாங்கி எடுத்து விசுவாசித்து சாப்பிட்டவர்கள் அன்பான இயேசு, மனதுருக்கமான இயேசு, குணமாக்கும் இயேசு, அரவணைக்கும் இயேசு, வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுக்கும் இயேசு, ஒரு காலம் கைவிடாத இயேசு. நீ கடைசியில கேட்க போற வார்த்தைகள் மெய்யான யேசுவாவின் இடத்தில் இருந்து. I never knew you. நான் உன்னை ஒரு காலம் அறிந்திருக்கவில்லை. மத்தேயு 23 ஆதாம் அக்கிரமம் செய்தான், உடன்படிக்கையை உடைத்தான். உடன்படிக்கை அவரது வார்த்தை, யேசுவா அவரது வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை.
படியவில்லை. மௌனமாயிருந்தான். என் வார்த்தையை தள்ளிவிட்டு என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டு என்னை தள்ளிவிடுகிறார். 12 யோகனான், தேங்க்யூ டேடி. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை யார்? ஆடம். டாடி கொடுத்த வார்த்தை இயேசுவா, திரும்பி திரும்பி சொல்லுகிறேன், இது உனக்கு தெரிந்தால் வாழ்க்கையை மாற்றிக்கொள், மனம் திரும்பு. ஐ ஹார்ட் எனி டைம் நவ், ஹார்ட்லி. நேட்டோ கடவுள் அல்ல, யூரோப்பியன் யூனியன் கடவுள் அல்ல, அழிந்து போகிற மனுஷன் பைடன். You're not going to solve any problem. Oh, look at it. Oh, United States. Well, let us see. Shattivani manchadiya udaikkiradhu pola udaippar avar varugaiyile. கீழ்படியாமல் போன நேரத்திலே கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வார்த்தை வழிகள் உண்மை. யேசுவா, யேசுவாவை தள்ளிவிட்டான். ஏதேனாலே துரத்தப்பட்டார்கள். செய்ய தள்ளிவிடவில்லை. பிள்ளையாக விளங்கிக் கொண்டு இயேசுவை என்ன உண்மையாக நடந்தது என்று எனக்கு தெரியாது. தோட்டத்தில் உள்ள மரங்களின் பழங்களை எல்லாம் தாராளமாய் நீங்கள் சாப்பிடவே சாப்பிடலாம். நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள். இப்படியாய் மறுமொழி கொடுக்கவில்லை ஏவாள். She never presented Yeshua the right way to Satan. Yeshua வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்ட நேரம், இந்த கல்லுகள் பானாகும்படி செய்யும், மேக் தி ஸ்டோன்ஸ் பிரெட். யேசுவா அப்படி பதில் கொடுத்தார், மனுஷன் பானினால் மட்டுமல்ல சூப்பினாலும் ஜீவிப்பான். கஞ்சியினாலும் ஜீவிப்பான். அதான் இப்பதைய நான் செய்தி. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜெயிப்பான். தேவன் கொடுத்த வார்த்தையை ஒரு கட்டளை கீழ்ப்படியாமல் யேசுவாவை தள்ளிவிட்டான். ஆதாம்,
சாத்தானாலே உருவாக்கி செய்யப்பட்ட ஒரு இயேசுவை கூட்டி கழிச்சு பொய் சொல்லி உன் கண்களை திறப்பார். கண்கள் திறக்கும் இயேசு, மேட் இன் ஈடன். இதை கேட்டுட்டு நீ சும்மா இருப்பியா? எத்தனை பேர் சாத்தார் கொடுத்த வஞ்சிப்பான இயேசுவை நம்பிக்கொண்டு இன்று வரை இருக்கிறார்கள். நான் கொடுக்கிற வார்த்தைக்கு நான் மறுமொழி கொடுப்பேன், நான் எனக்கு தெரியும். உண்ட வேலைய பார். ஏவாள் இன்னும் ஒரு சோடிச்ச அவள் கண்கள் குணமாக்குகிற தேவனை போல் ஆகிற ஏதேனுக்குள்ளே ஓடி விளையாடுகிற ஒரு நச்செய்தி இயேசுவை கொடுத்தான். வாங்கினால் சாப்பிட்டால் அவனுக்கு கொடுத்தாள். இன்னும் கண்டிருக்கு இல்லையா? கிறிஸ்தவ மண்டபங்களிலேயே எந்த இயேசு பிரசங்கப்படுகிறது? வேத வாக்கியத்தின் இயேசுவா? உண்மையான வார்த்தை, வழி, கட்டளை, கற்பனை, ஆலோசனை, ஒழுங்கு, டோரா, அல்லது சாத்தான் கொடுக்கிற நச்செய்தியா? நல்லவர் இயேசு மனது உருகிறார். அந்த வீட்டுக்கு நடந்து போகாம சொன்ன இடையில சுமந்து போவார்கள். மனது உருகும் இயேசு, அரவணைக்கும் இயேசு, ரட்சிக்கும் இயேசு, கை கொடுக்கும் இயேசு. எத்தனை இயேசுகள் பலகாரம் செய்து வச்சிருக்கிறான் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். தங்கட ரெசிபி போட்டு பே போல செய்து வச்சிருக்கிறாங்க. சனம் வேண்டி குறைக்குது. குரங்கிட்ட பசியாயிருந்த குரங்கிட்ட ஒரு பலகாரம் கொடுத்து பாத்துக்கு. நான் எனக்கு தெரியும் அப்படி சாக்குப்படுமென்று. நான் வளர்த்தேன். ஒண்டெடுத்து சாப்பிடாது. கைய நீட்டணும்னு அஞ்சாறு பலகாரம். வாங்கி சாப்பிடுகிறார்கள். இயேசுங்கிற பலகாரம் மேட் இன் ஈடன் பை சேட்டன். இன் இட் ட்ரூ? யேசுவா தேவனுடைய மகனாயிருந்து உண்மையான யேசுவா வேத வாக்கியங்களின்படி கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் ஏன் இலான்பாய் இருக்கிறான்? ஓ, இந்த இயேசு அறிவிக்கப்படுகிறதா? நோ, இயேசுவாவை சாத்தானி மூலம் பெற்றுக்கொண்டு வாங்கி சாப்பிட்டு ஏதானாலே துரத்தப்பட்டாள். அவள் அவளோடு சேர்ந்து உண்மையான இயேசுவாவை புறக்கணித்து தள்ளி தெரிந்திருந்தும் டாடி கொடுத்த வார்த்தை அவதான் இயேசுவா. ஏதேனோடு விட்டு துரத்தப்பட்டார். So the couple went out.
உந்த பஞ்சாதி கீழ்படுகிறதுனால அவள்ட முந்தானைய பிடிச்சிட்டு நீ நீ ராஜ்யத்துக்குள்ள போகலாம் என்று கனவு காணாத. எத்தனையோ பேர் இப்ப முந்தானி இல்லை, இப்ப சாரி கொடுக்கற அவள் ஸ்கர்ட் போட்டு போடுறாள். இப்ப பஞ்சாதிமா ஏன்னாட்டு பிடிக்க போறா இங்க பின்னலையா? அவன் அவன் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்பு வைப்பான். நீயும் நானும் அழிவுக்கு போகிற பாதை வாசல், அதை தள்ளி போட்டு அழிவு இரண்டாவது மரணம் எலக்ட்ரிக் சேர் உனக்கு விளங்கும் அடிக்க சொல்லுகிறேன். எரியாடல், ஒன்ஸ் யூ த்ரோ பம் கான். நித்தியம் 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 எத்தனை வருஷம்? 10 billion years. அது முடிஞ்சா நித்தியம் நித்தியம். இது அடுத்த ஏதேனின் பாதாளத்தின் வஞ்சிப்பு. The second death will be over. Just one second. நீ உலகத்தில் பிறக்காதது போல. That's second day. அதை குறித்து தான் இயேசுவா சொன்னார். விளங்குதா? That's what exactly he said in Matthew chapter 7. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற பிழை, அழிவுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அகலமானது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் யார்? உலக கிறைஸ்தவர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். ஓ யெஸ், எந்த வழியை போக வேணும், எந்த வாசலுக்குள்ளாக போக வேணும் தாடி சொல்லிவிட்டார். ஏசுவாட்ட வாயை பொத்திட்டு கேட்க வேணும். நாங்க சபையில இருந்து கொண்டு அதையும் இதையும் யோசிச்சு மனக்கோட்டை கட்டி வரானா போறானா, எங்க போவான், சைக்கிள்ல போவானா, மோட்டர் சைக்கிள்ல போவானா, என்ன லோங்கீஷா அல்ல கச்சை காட்டி இருப்பான். இப்படிப்பட்டவர்களுக்கு எதுக்கு சபை, எதுக்கு கூட்டம்? வாழ்க்கைக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிரு, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். யேசுவாவையும் அவர் ராஜ்யத்தையும் கீழ்ப்படியும் வாழ்க்கையை நீ தெரிவு செய்தால் அது கஷ்டமான பாதை. ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தின் அங்கத்தவனாய் இருக்கிறது லேசு. தேவன் ஏற்றுக்கொண்டார் என்னுடைய நாய் அங்கத்தவன், அதுக்கு விருப்பம் ஓடி வந்து இருக்கிறதுக்கு. பைக் கட்டுக்கொண்டுதான் இருக்குது. சூஷனாய் இருப்பது மிக கடினம், மிக கடினம். அதான் அவர் போட்டார் யேசுவா முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே. எதிலே? வார்த்தையிலே. எதிலே? சூஷனாக்கு. ஆரம்பத்திலே பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், எதிலே விசுவாசம்? யேசுவாவிலும் அவர் ராஜ்யத்திலும். வேற எது?
ஏதேன் கதை வழங்கிட்டதா? தேவன் கொடுத்தது உண்மையான இயேசுவா. ஆதாம் அதை பெற்றுக்கொண்டான், தள்ளிவிட்டான். கற்பறியவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. வார்த்தை தான் இயேசுவா. ஆதியிலே வார்த்தை இருந்தார். ஆதியில் ஆதி என்ற சொல்லவா? ஆதி என்ற ஆதிதான் ஆரம்பம். The beginning is Bereshit. ஆதி முதல் இருந்ததும் கண்களால் பார்த்தது. எங்கள் கைகளால் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்தது. அவள் பிசாசு உருவாக்கிய இயேசுவை போல தன்னுடைய வார்த்தைகளை போட்டு பலகாரம் செய்து கொடுத்தான் சாப்பிடுறதுக்கு. இன்னும் ஒரு நற்செய்தி, இன்னும் ஒரு இயேசுவா. கண்ணீர் துடைக்கும் இயேசுவா. அதுதான் உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஏவாள் என்ன நம்பு, ஏவாள் குஞ்சு. இன்றைக்கு எந்த இயேசுவா பிரசங்கிக்கப்பட்டு நம்பப்படுகிறது? செத்தபின் சாகாமல் இருக்கும் இயேசுவா. மனுஷர்கள் சாகப்பட மாட்டார். செத்தாலும் நீ எங்கேயோ ஜீவிப்பாய். மரத்திலேயோ அல்லது முகிலையோ தொங்குவாய். அந்த முகில் வேறொரு இடத்துக்கு போய் மழையா பெய்ய நீ கீழே இறங்குவாய். இறங்கி ஓடி திரிவாய். மானாக அல்லது பண்டியாக எகிப்தில் இருந்து வந்த போதனை, பாதாளம், I'm not through yet, you know, about the Eden story. Oh, just தேவன் ஒரு தம்முடைய மகன் இயேசுவை வார்த்தை மூலம் பிரசன் பண்ணினார் ஆதாமுக்கு. சாத்தான் கொப்பி அடிக்கிறவன், இத கம்பெனி மேனேஜர் ஆஃப் த ஆல் த போட்டோஸ்டாட் மெஷின்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், அவன் கொப்பி பண்ணி போட்டுக்கு இங்க வேலையில். நீங்க ஜாகிறது இல்லை, அவருக்கு தெரியும் நீங்க அவரை போகிறார்கள். உண்மையில சொல்லப்பன ஆகவாள் அவர் போய் சொல்லி இருக்கிறார். நான் தான் உண்மையை பேசுறேன். எந்த இயேசுவை விசுவாசித்திருக்கிறாய்? வேதகத்துக்களின் யேசுவாவையா? அப்படியானால் கீழ்படுகிறாயா அவர் கட்டளைகளுக்கு? தேவனுக்கு பயப்படுகிறாயா? ஆயத்தப்படுகிறாயா அவர் வருகைக்கு? முன்பு நடக்காத பயங்கரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ நாடுகள் சேர்ந்து எப்படி இந்த வைரஸ் உஹான்ல இருந்து வெளிக்கிட்டது?
முழு பூசணிக்காய் யசோத்துக்குள்ள மோத புதைக்க பார்க்கறாங்க. ஆயத்தப்படுகிற இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து அவர் அடிச்சு உடைச்சு கொண்டு வந்து Heaven is coming down. பல்லோகம் இறங்கி வருகிறது, எல்லாரும் இலத்துங்கோ அல்லது பிரச்சனை. நான் வந்து இந்த ராஜ்யத்தை நிலைநாட்ட போகிறேன், இலத்த மாட்டீங்களா, வரலாமா? அது நீ விசுவாசித்த யேசுவா. நான் விசுவாசித்திருக்கிறவர் வந்தார், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லுண்டு வந்து அடிக்கிற அடியோட அந்த நெபுகாத்நேசர் செய்து வச்சிருந்தாது பல ராஜ்யங்கள். அதுக்கு நாங்க வரையில பல செய்திகள் இருக்க எடுத்துக்கள். ஒரு அடி கால் ராஜ்யம், தொட ராஜ்யம், வயிறு ஒரு ராஜ்யம், கையால் நெஞ்சுகள். அப்படியாக வித்தியாசமான காலகட்டங்களிலே இருந்த ராஜ்யம். In short, the kingdom will, listen, will come to earth, take over the worldly kingdoms, Tamil Nadu, by force. பரலோக ராஜ்யம் கீழே வந்து டடியும் மகனுமாக, பூமி ராஜ்யங்கள், தேசங்கள், வல்லரசுகள், அதிகாரிகள் எல்லாத்தையும் விலத்துங்கோன்னு சொல்றதில்லை. பலவந்தமாக ராஜ்யம் நிலைநாட்டப்படும். பலவந்த Shalom.
யோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாரு. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களுக்கு கிருபையாக இருப்பாரு. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளை இங்கு அழைத்து படிப்பதாக. இது சரியாக வெளிச்சம் கிடைக்காவிட்டால் யூ ஹாவ் டு லிசன் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர். இந்த செய்தியை எடுத்து திருப்பி திருப்பி கேள், தியானம் பண்ணு. அடமுக்கு உண்மையான வார்த்தை, உண்மை வார்த்தை, கட்டளை யேசுவா கொடுக்கப்பட்டது. அவன் கீழ்படியாமல் தள்ளினான், வார்த்தையை தள்ளின பொழுது யேசுவாவை தள்ளினான். ஏவாளுக்கு விசுவாசத்தினால் உருவாக்கப்பட்ட பொய்யான யேசுவா இயேசு கொடுக்கப்பட்டது. நீங்கள் சாகுபோய் சாவதில்லை. நோ, இன்று வரை செத்தபின் மோட்சம். போய் எந்த இயேசுவை விசுவாசித்தார்கள்? அதை வாங்கி சாப்பிட்ட நேரம் பொய்யான இயேசுவாவை பொய்யான வார்த்தை விழுங்கினாள். ரெண்டு பேரும் துரத்தப்பட்டார்கள். ஆதாம் உண்மையான இயேசுவை தள்ளிவிட்டான் கீழ்படியாமல். ஏவாள் பொய்யான வார்த்தைகள், பொய்யான ஒரு இயேசுவை விசுவாசித்து சாப்பிட்டாள். ரெண்டு பேரும் ஏதேனுக்கு வெளியிலே உட்கார்ந்திருந்து தியானம் பண்ணி அறிந்து கொள்வோம். God willing, we will see you tomorrow. Bye for now.